தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பண பராமரிப்பின்றி வீணாக கிடக்கும் பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காந்தி காலனியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் செலவில் சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டது. அந்த பூங்காவை பேரூராட்சி பராமரிக்காததால் புதர்கள் மண்டி கிடப்பதாக மக்கள் கூறுகின்றனர். எனவே அதனை சீரமைத்து பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் மின்சார வாரியத்தில் கையாடல் செய்ததாக 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மன்னார்குடியில் வருவாய் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் பர்வின் நிஷா மின் நுகர்வோரிடமிருந்து வசூல் செய்யும் பணத்தை கணினியில் பதிவிடும் போது தவறான தகவல்களை தந்து 18 லட்சம் ரூபாயை கையாடல் செய்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இதேபோல திருவாரூர் தெற்கு பிரிவு வருவாய் மேற்பார்வையாளர் செல்வநாதன் மற்றும் கொரடாச்சேரி வருவாய் மேற்பார்வையாளர் ஆனந்த் ஆகியோரும் 5 லட்சம் ரூபாய் கையாடல் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை பேரணை இணைப்பு கால்வாய் சேதமடைந்ததால் இரு மாவட்ட மக்கள் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குளப்புறம் மருதகாளியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இணைப்பு கால்வாயின் மேற்கு கரையில் 200 மீட்டர் தூரம் வரை கரை சேதமடைந்திருக்கிறது. மணல் மூட்டைகளை வைத்தாலும் கரை முழுமையாக உடைந்துவிடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கரைகளை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளை துரிதமாக செயல்படுத்துவது குறித்து அரசு முதன்மைச் செயலாளர் பணீந்தர ரெட்டி தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மணப்பாறை, துவரங்குறிச்சி, லால்குடி, மண்ணச்சநல்லூர் ஆகிய பகுதிகளில் மழை புயலால் சேதமடைந்த பகுதிகளை விரைந்து சீரமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முறையாக நிவாரணம் வழங்காததை கண்டித்து தஞ்சை மாவட்டம் குளமங்கலம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மன்னார்குடி நெய்வாசல் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிராம நிர்வாக அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட வீடுகளை இனம் கண்டு முறையாக கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட மதுவாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். துறைமுகம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பியோடியிருக்கிறார். அவர் ஓடுவதை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோவை சோதனையிட்டதில் 960 மதுவாட்டில்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மதுவாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.